வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாக் பீஸில் எப்படி ஒரு ஆர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் சாக் பீஸ், அப்புறம் நைஃபு, அப்புறம் சேஃப்டி பின், பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து சாக் பீஸ் ரவுண்டாக இருக்கிறத நான் வந்து ஒரு சைஸ் ஆக்கிக்கிறேன், ரெக்டாங்கிள் சைஸ்க்கு ஆக்கிக்கிறேன். இதில் நான் வந்து ரெக்டாங்கிள் சைஸ் ஆக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா ரெக்டாங்கிள் சைஸ்லேருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறது ஈஸியாக பண்ண முடியும். அதனால் இதில் வந்து நான் ஏன் ரெக்டாங்கிள் சைஸ் ஆக்கிக்கிறேன்னா, அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் ரெக்டாங்கிள் சைஸ் ஆக்கிக்கிறேன். இப்போ ரொம்ப பொறுமையாக பண்ணால் தான் அது வந்து கொஞ்சம் உடையாமல் பண்ண முடியும். கொஞ்சம் வேகமாக பண்ணாலும் நம்ம உடஞ்சி போயிடும், சரியாக பண்ண முடியாது நம்மளால். அதனால் நான் பொறுமையாக பண்ணுறேன். ஸ்பீடை பாக்கி தான் நான் வச்சுருக்கேன், ஏன்னா பொறுமையாக பண்ணால் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த மாதிரி சைஸ் ஆக்கிக்கோங்க வெட்டிட்டு. இதுக்கப்புறம் வந்து எதனால நம்ம வெட்டிக்கலாம். நான் அந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பேப்பரில் வச்சு நான் கைப்பிடி காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம என்ன ஏன்றதை நான் பண்ண போகிறேன், அதனால் ஏன்ற இதை வரைஞ்சி வச்சுக்கிறேன் அதில் நான். அதுக்கப்புறம் அது மேலே வந்து நான் சேஃப்டி பின் வச்சு நல்லா டார்க்காக வச்சுக்கிட்டா அந்த இடத்துல லைன் நல்லா தெளிவாக விழும். அதுக்கப்புறம் நம்ம பிளேடை வச்சு ஈஸியாக வெட்டிக்கலாம். எதுனாலும் ஃபஸ்ட் நான் அதை வந்து மெதுவாக போடுறேன். ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா அந்த இது நம்ம ஷேப் வச்சு வந்தது வந்து உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தான் நான் பிளேடை வச்சு அது மேலேயே நல்லா டார்க்காக அழுத்துறேன். லைட் கொஞ்சம் மெது மெதுவாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உடஞ்சி வரும். வேகமாக பண்ணிங்கன்னா அந்த நம்ம பண்ணுற ஷேப் வராது. இந்த ரெண்டு சைடும் நான் உடச்சிட்டேன், கொஞ்சம் ஷார்ப்பாக்கிக்கிற ரெண்டு சைடும். இப்போ பாருங்கள் முக்கோணம் மாதிரி வந்துட்டு ஏவோட அந்த மேலே மடங்குற மாதிரி லைட்டாக ஏ சிம்பிளுக்கு கரெக்டாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் அந்த உள்ளே உள்ள கேப்பு அதை வந்து இந்த மாதிரி சுற்றும் போது பொறுமையாக நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உடையாமல் வரும். ரொம்ப அழுத்தி பண்ணினீங்கன்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி சாக் ஆர்ட்டு அப்புறம் பென்சில் ஆர்ட்லாம் நம்ம பண்ணும்போது பொறுமை ரொம்ப அவசியம். கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம நல்லா அழுத்தி கொடுத்துட்டாலும் அது ப்ரெஷரில் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற சிம்பிள் வராது. பொறுமையாக பண்ணிங்கன்னா அவசரம் இல்லாமல் பண்ணால் கரெக்டாக வரும், இல்லைனா டென்ஷன் தான் வரும். பொறுமையாக வெட்டிட்டு லைட்டாக இது பண்ணால் பொறுமையாக பண்ணால் அந்த இது நம்மளுக்கு கேப் அந்த ஃபோட்டோ வந்துடும். ரொம்ப அழுத்தி பண்ணோன்னா உடஞ்சி போயிடும், பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே உள்ள கேப்பு ரெண்டுத்தையும் கரெக்டாக நம்ம இது பண்ணால் உடையாமல் பண்ணிடலாம். கொஞ்சம் அழுத்தி கொடுத்தாலோ ரொம்ப டென்ஷனாக ஏதாச்சும் அழுத்தி ப்ரெஷராக பண்ணாலோ உடஞ்சி போயிடும். நம்ம பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். சிம்பிள்கிட்ட வந்துட்டு இதை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இதான் ஏ, இதான் சிம்பிளாக ஒரு இது ஆர்ட் பண்ணுறது. இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறது. இதெல்லாம் சும்மா சாதாரண சிம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து செயின், இது வந்து செயின் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஆட்டினாலும் அவ்வளோ சீக்கிரம் விழுவாது, அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்ற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.